ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேச்சர் கோச்சர் அப்படிங்கிற ஒரு சம்மரி தான். யார் ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேக் ஷேன்பேக் அப்படிங்கிறவங்க தான். கேச்சர் கோச்சர் அப்படிங்கிற சம்மரி தான், வாங்க பார்க்கலாம். இந்த கேச்சர் கோச்சர் அப்படிங்கிற இந்த நாவல் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னேம்டு நேரக்டர் அப்படிங்கிறாங்க. அன்னேம்டு நேரக்டர்னா பேர் வெளியில் தெரியப்படாத ஒரு கதை சொல்லுபவர் அப்படின்னு சொல்லலாம். நேரக்டர்னா கதை வடிவமைப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கேச்சர் கோச்சர் அப்படிங்கிறது எப்படி இந்த நாவல் ஓப்பன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரக்டரோட பேர் இல்லாத ஒரு நேரக்டர் இருக்கிற மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரக்டர் ஒரு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஹவுஸ், அந்த காஃபி ஹவுஸில், அதாவது பெங்களூரில் ரொம்ப காலமாக, எப்படி சொல்லலாம், ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய நல்ல புகழ்பெற்ற ஒரு 150 வருஷம் 200 வருஷமாக ஒரு பேரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு காஃபி ஹவுஸில் நம்ம ஆத்தர், பேர் இல்லாத அந்த நேரக்டர் இருக்கார்ல, அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஒரு லெமன் சோடாவை ஆர்டர் பண்ணிவிட்டு. அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னென்னா, நிறையா அவருக்குள்ள மனசு ரொம்ப சங்கடத்தை வச்சுருந்தார் நம்ம நேரக்டர். அந்த சங்கடத்தெல்லாம் எப்படி இறக்கி வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த காஃபி ஹவுஸ் அப்படிங்கிற அந்த காஃபி ஹவுஸில் இருக்கக்கூடிய வின்சென்ட் அப்படிங்கிற ஒரு அந்த ஹோட்டலில் வேலை, அந்த காஃபி ஹவுஸ் ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு பையன், அந்த வின்சென்ட் வெயிட்டர் அப்படி சொல்லல, அந்த வின்சென்ட்கிட்ட, அந்த ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் வின்சென்ட், அந்த வின்சென்ட்கிட்ட நம்ம நேரக்டர், இந்த பேர் தெரியாத நேரக்டர் பேசுகிறாரு. தான் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாருனா, அன்பர்டன் யார்ட்டனா அந்த வின்சென்ட்டை கொட்டி தீக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி கதையை ஆரம்பிக்கிறாரு. அபவுட் 2 வீக்ஸ் ஏர்லியர் அப்படிங்கிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது நாவல்னா, ஒரு பேர் தெரியாத நேரக்டர் அவர் ஒரு காஃபி ஹவுஸில் உட்காந்துட்டு யோசிக்கிறாரு, ஒரு லெமன் சோடா ஆர்டர் பண்ணுறாரு. லெமன் சோடா ஆர்டர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டரான வின்சென்ட் அப்படிங்கிற பையன்கிட்ட தன் மனசில் இருக்க கஷ்டங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, கதையாக சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படி ஆரம்பிக்கிறதான் இந்த ஸ்டோரியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் 2 வீக்ஸ் ஏர்லியர் அப்படிங்கிறாரு. அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு உமன், ஏ உமன் அப்படிங்கிற சொல்கிறாரு, ஒரு உமன் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த உமன் பேரை கூட இவர் சொல்ல விரும்பலை நம்ம நேரக்டர். ஸோ அந்த உமன் வீட்டுக்கு வராங்க. ஸோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரக்டர், நேரக்டரோட அப்பா, நேரக்டரோட அம்மா, நேரக்டரோட ஒய்ஃபு அனிதா, நேரக்டரோட சிஸ்டர் மாலதி, அது மட்டும் இல்லாமல் நேரக்டரோட அங்கிள், மாமாவான அங்கிள் ஒருத்தர் இருக்கார். அந்த அங்கிள் பேர் என்னென்னா சிக்கப்பா அப்படிங்கிறவர். ஸோ இப்போ தான் ஸ்டோரியே, கதையே ஆரம்பிக்குது, 2.0 ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த உமன் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆகும் போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது சிக்கப்பாவுக்கு எப்படி சொல்லலாம், அந்த அங்கிள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம நேரக்டரோட அங்கிளான சிக்கப்பாவுக்கும் இந்த உமனுக்கும் ஒரு நல்ல அஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அஃபெக்ஷனாக இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இனிமேல் தான் பெரிய பிரச்சனை ஆகுது. இந்த அஃபெக்ஷன் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. ஸோ பட் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லாவே அமைதியாக தான் போயிட்டு இருந்துச்சு. சிக்கப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற, பேர் தெரியாத இருக்கிற அந்த பொண்ணுக்கும் நல்ல ஒரு அஃபெக்ஷன் போயிட்டுருக்கு. இதை பார்த்து அந்த வீட்டில் இருந்த நம்ம நேரக்டருக்குள்ள நம்ம ஹீரோவான இந்த நேரக்டர், இந்த சம்மரியில் வரக்கூடிய இந்த நேரக்டர், அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மாவும் சரி, நேரக்டரோட சிஸ்டரான மாலதியும் சரி, ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, துரத்தி அடிக்கணும் இந்த பொண்ணை. இவன் என்ன இம்மா பெரிய குறைச்ச கொடுக்குறா, நம்ம அங்கிளான சிக்கப்பாவை லவ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியலில் வர மாதிரி டார்ச்சர் பண்ணி அவளை வெளில அனுப்ப பார்க்குறாங்க அந்த உமனை. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப அமைதியாக பொறுமையாக தான் நம்ம நேரக்டரோட அம்மாவும் நேரக்டரோட தங்கச்சும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த உமன் கேட்குற மாதிரி இல்லை, அவங்க ஒரு காதல் வசம் பட்டு சிக்கப்பாவை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அந்த உமன் ஏற்றுக்காதனால ஃபஸ்ட்டு சொல்லி பார்க்குறாங்க கோல்டாக, அதுக்கப்புறம் ரொம்பவே கோபத்தில் சொல்கிறாங்க, நீ இது மாதிரி இங்கே தங்கினா அது செட் ஆகாது, உனக்கு வேறு மாதிரி பதில் தான் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை விரட்டுறாங்க. அப்பயும் அந்த பொண்ணு வெளில போகிற மாதிரி தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சிக்கப்பா அந்த வீட்டிலே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தலைமறைவாக எப்படி வாழ்வோமோ அதே போல் சிக்கப்பா என்ன பண்ணுறாருன்னா, யார் கண்ணிலையும் படாத மாதிரி அவர் வாழ்ந்துட்டுருக்காரு, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதாவது இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, சிக்கப்பா ரிமைண்ட்
ஹிட்டன் அவே இன்சைட் த ஹவுஸ் அப்படிங்கிறாங்க. ஆஸ் இஸ் சிஸ்டர் இன் லா அண்ட் நீஸ் வெர்பலி அப்யூஸ்டு த உமன் ஹூ ஈவென்ச்சுவலி லெஃப்ட் இன் டியர்ஸ். ஏன்னா அந்த பெண்கள் அம்மாவும் சரி, அந்த நேரட்டோட அம்மா, நேரட்டோட தங்கச்சி எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணை திட்டி 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 அந்த பொண்ணோட கண்ணிலேருந்து தண்ணி வர அளவுக்கு திட்டுறாங்க. ஸோ இவங்கள்ட்ட பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கப்பா அந்த பொண்ணை ஒரு மறைச்சி மறைச்சி வாழ்கிற மாதிரி அந்த வீட்டில் வாழ வைக்கிறாரு. சிக்கப்பாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியல அந்த வீட்டில், அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ உடனே இந்த விஷயத்தை நேரட்டர் கேள்விப்படுறாரு. இந்த விஷயத்தை நேரட்டர் கேள்விப்பட்டு பார்க்குறாரு என்ன நடக்கிறாரு, நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, தன்னுடைய அம்மாவும் சரி தங்கச்சும் சரி ஏதோ இந்த இடத்த அவங்க வசிக்கிற வீட்டை வெளியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து ஆக்குபை பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அதனாட்டி சண்டை போடுறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி என் அம்மாவும் நேரட்டரோட அம்மாவும் தங்கச்சும் அந்த பொண்ணுக்கு அகேன்ஸ்டாகவே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனாலும் நம்ம நேரட்டரால் அது அவங்க அம்மா போயிட்ட சொல்ல முடியல இது மாதிரி பண்ணாதுங்கன்னு, இருந்தாலும் மனசில் தெரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரி விஷயம் தான் நடந்துகிட்ருக்குன்னு. அப்புறமேட்டுக்கு இவரோட ஒய்ஃபாக நம்ம நேரட்டர் இருக்காங்களே, நம்ம நேரட்டரோட ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஒய்ஃப் யாருன்னா அவங்களோட பேர் என்னென்னா அனிதா அப்படிங்கிறவங்க. ஆனால் அனிதா அந்த நேரட்டரோட ஒய்ஃபான அனிதா இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க ஈடுபடலை. எப்படி நேரட்டோட அம்மா சிஸ்டர்லாம் அந்த பொண்ணை சிக்கப்பாவோட லவரான அந்த பொண்ணை விரட்டி அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அது மாதிரி அனிதா நேரட்டோட ஒய்ஃபான அனிதா விரட்டி அடிக்கலை. ஸோ பாவம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுடுறாங்க. ஸோ இருந்தாலும் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, இந்த ஃபேமிலிங்கிறது இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு உமன் வந்தோடனே கொஞ்சம் அன்பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சராக போயிட்டுருக்கு, ஒரு சரிசமமாக இல்லை, ஸ்மூத்தாக இல்லை ஒரு ஃபேமிலி, கொஞ்சம் பிரச்சனையோடு ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நேரட்டரு இந்த ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா ஒரு யங்கர் பிரதராக தான் இருக்கார், கொஞ்சம் யங் மேனாக தான் இருக்கார். ஸோ அதே சமயத்தில் இந்த சிக்கப்பா இருக்கிறார்ல, நம்ம சிக்கப்பா அப்படிங்கிறவர் தான் அந்த அங்கிள், அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய அங்கிளான மாமாவான இந்த சிக்கப்பா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா, அவர் தான் உண்மையிலே அந்த வீட்டை தாங்கி பிடிக்கிறவர்னு சொல்லலாம். நம்ம நேரட்டரும் சரி, நேரட்டர் அப்பாவும் சரி, யாருமே இந்த வீட்டை தூக்கி பிடி அந்த குடும்பத்தை தூக்கி ரன் ரொம்ப எப்படி அந்த குடும்பத்துக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பை கொடுத்த மாதிரி தெரில. ஆனால் அந்த நாலு பேர் வசிக்கிற இந்த நேரட்டரு அவங்க அம்மா அப்பா எல்லாம் வசிக்கிற அந்த ஃபேமிலிக்கு யார் உண்மையாக உறுதுணையாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்கிற விதத்தில் இந்த சிக்கப்பா தான். ஆனால் அந்த சிக்கப்பாவே ஒழுங்காக வாழ விடல இந்த வீட்டில் இருக்கவங்க. ஸோ இந்த சிக்கப்பாவுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டால் நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியிலே நம்ம ஆத்தரோட நம்ம நேரட்டரோட அம்மா அப்பா துரத்துறாங்களான்னு தெரில, தங்கச்சிலாம் சேர்ந்து துரத்துறாங்களான்னு தெரில, பட்டு சிக்கப்பாவோ ஒழுங்காக அந்த வீட்டில் வாழ விடலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது என்னென்னா, சிக்கப்பா இந்த வீட்டில் ஒரு நல்லா சம்பாரித்து போகிற ஒரு மனிதனாக இருந்திருக்காரு. ஸோ நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, சிக்கப்பாவுக்கு முன்னாடி இந்த ஃபேமிலி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியான சேலரி தான் அவங்க அப்பா சம்பாரிச்சிட்டு இருந்தார். நேரட்டரோட அப்பா கம்மியான சம்பளம் தான் சம்பாரிச்சிருந்தாங்க. டீ சேல்மேனாக இருந்திருக்காரு நேரட்டரோட அப்பா, டீ சேல் டீ விற்கிறவராக இருந்திருக்காரு. ஸோ அதனால் ரொம்ப குறைஞ்சபட்சம் காசு தான் கிடைக்கும், அதை வச்சு தான் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கிளான சிக்கப்பாங்கிறவர் நிறையா சம்பாரித்து கொடுக்குறாரு. ஸோ சம்பாரித்து கொடுக்கும்போது அந்த வீடு என்ன பண்ணுது, திடீர்னு பணக்கார வீடாக மாறுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரான்னா, இந்த இடத்துல இந்த அழகாக என்ன சொல்கிறாங்க, தே பர்ச்சேஸ்டு ஓன்லி த பேரஸ்ட் நெசசிட்டிஸ் அண்ட் தோஸ் ஓன்லி ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் என்டன்ஸ் கால்குலேஷன் அண்ட் டிஸ்கஷன். எல்லா விஷயத்தையும் கருத்து கணிப்பாக ஒன்றுக்கு ரெண்டாக யோசிச்சு தான் வாங்குவாங்க முன்னாடி அவங்க அப்பா டீ சேல்ஸ்மேனாக இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இது என்ன ஆச்சுன்னா, ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா சிக்கப்பா அவர் சம்பாதிக்க ஆரம்பித்தார், சம்பாரித்தோன்னே வீடு நல்லா பணக்கார வீடாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் நம்ம நேரட்டர்கள் அவங்களோட அப்பா ஜாப்பை இழந்து போயிடுறாரு. ஜாப்பை இழந்து போனப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கப்பா ஆறுதல் படுத்துகிறாரு, அங்கிளான சிக்கப்பா நம்ம நேரட்டர் ஆறுதல் பண்ணுறாரு, கவலைப்படாத நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, ஸ்பைஸ் இந்த மசாலா இருக்குல்ல. ஸோ இதை நம்ம இனிமேல் வேலை இழந்துட்டோம், இனிமேல் சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி பேர் சோனா மசாலா. இது யாரும் நேரட்டரோட அப்பா ஆரம்பிக்கிறாரு, வேலை நடுவில் எழுந்துட்டார். அந்த நேரத்தில் சிக்கப்பா தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஹெல்ப் பண்ண டைமில் திடீர்னு நம்ம நேரட்டரோட அப்பா ஒரு சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி பேர் தான் சோனா மசாலா அப்படிங்கிற கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக மாறிடுது. அந்த ஃபேமிலிக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய பன்மடங்கு பணக்காரனாக மாறிடுதான் அந்த ஃபேமிலி. இந்த யாரோட ஃபேமிலினா, இந்த நேரட்டரோட ஃபேமிலி. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதுதான் முதல்லோடய அந்த ஃபேமிலி எப்படி இருக்குன்னா, ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துலேருந்து விடுபடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற மாலதி இருக்காங்கள்ல நம்ம நேரட்டரோட தங்கச்சிக்கு, நல்ல ஒரு வெல்த்தாக இருக்கக்கூடிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கப்பா சிக்கப்பாவும் சேர்ந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒர்க் பண்ணோடனே இந்த பிஸ்னஸ் இன்னமும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ லைஃப் கம்ப்ளீட்டாக இந்த
நேரக்டரோட லைஃப் ரொம்பவே மாறி போச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆனால் என்ன நடக்குதுன்னா, அப்பாவுக்கு அப்பா கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் வளர்ந்தோடனே அப்பா என்ன பண்ணுறாருன்னா, எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாரு அந்த பிஸ்னஸில். என்ன தான் கம்பெனியை சொந்தமாக ஆரம்பித்தாலும் கொஞ்சம் பிஸ்னஸ் பொறுப்பாக இருக்கணும்ல, ஆனால் அப்பா அந்தளவுக்கு பொறுப்பாக நடந்துக்காமல் போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சிக்கப்பா என்ன பண்ணுறா, ப்ராமிஸ் பண்ணுறாரு, அதாவது அப்பா ஹேஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித் இன் த கம்பெனி, பட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹி ஓன்ஸ் ஹாஃப் ஆஃப் சோனா மசாலா கன்சிடரபிள் அசட்ஸ். ஸோ அஸ் சிக்கப்பா ப்ராமிஸ் இட், அப்பா என்ஜாய்ஸ் த கரண்ட் ப்ராஸ்பெக்டி வித் கன்சிடரபிள் ஹெசிடேஷன் அஸ் இட் ஃபிட் வேர் அண்டிசோல் அப்படிங்கிற. ஸோ சிக்கப்பா என்னமோ சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அப்பாவால் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கம்பெனி ஆரம்பித்த கம்பெனியில் இருக்க முடியல. இருந்தாலும் சிக்கப்பா என்ன சொல்கிறனா, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான், நீங்கள் கவலைப்படாதீங்க நேரக்டர் அப்பாவுக்கு, நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனாட்டி உங்களுக்கு வேறு லாபம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நம்ம நேரக்டரோட அப்பாவுக்கு தயக்கமாக இருக்குது, நம்ம இந்த பிஸ்னஸில் எந்த ஒரு முயற்சியுமே பண்ணலையே, நமக்கு எப்படி இந்த பிஸ்னஸில் பாதி இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தோம் அன்டிசர்வ்டு அப்படின்னு நம்ம நேரக்டரோட அப்பா நினச்சும் மனசளவில் நினச்சும் அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதே சமயத்தில் பார்க்கும்போது இந்த மாலதிங்கிற ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா, அது என்ன பண்ணுதா, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே அது வீட்டோட போக வேண்டியதானே, அது என்ன பண்ணுதுன்னா, தன்னோட ஹஸ்பண்டே தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கு திருப்பி வீட்டுக்கு. ஏன்னா அந்த சொத்துலாம் அந்த ஹஸ்பண்டுக்கு போயிடுச்சுன்னா, இவ்வளோ கல்யாணம் பண்ணதுனால அந்த சொத்துலாம் ஹஸ்பண்டுக்கு மாறிஞ்சுன்னா அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் வாரி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு வந்துடுறா மாலதி அப்படிங்கிறவங்க. ஸோ அதே நேரத்தில் நம்ம நேரக்டர் என்ன பண்ணுறான்னா, நிறைய சேல்ரி நிறையா அந்த கம்பெனி மூலமாக வர சேல்ரிலாம் என்ன பண்ணுறான், அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறான். எடுத்து என்ன பண்ணுறான்னா, தோ ஹீ டூ ஹேஸ் நோ அஃபிஷியல் டியூட்டிஸ், நிறைய சேல்ரிலாம் வருது அதெல்லாம் எடுக்கிறான். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா மாதிரி இவன் கவலைப்படாமல் நம்ம எதுவுமே அண்டிசர்வ், அவங்க அப்பா என்ன கவலைப்பட்டார்னா, நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் பொறுப்பு இல்லாமல் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையே இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான்னா சுற்றிட்டு இருக்கான். அட்லீஸ்ட் அவங்க அப்பாவது கவலைப்பட்டாங்க, ஆனால் நம்ம நேரக்டர் எந்த ஒரு கவலையுமே இல்லை, நம்ம இந்த கம்பெனிக்கு எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான் எப்போனா மேரேஜ் வரைக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம நேரக்டருக்கு என்ன நடக்குதுன்னா, மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜ் அதாவது என்ன, இந்த ஃபேமிலி டென்னிஸ் அண்ட் அட்டென்ஷன் டு ஃபைண்டிங் எ சூட்டபிள் ஃபார் த நேரக்டர் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மேக்ஸ் அ இன்ட்ரொடக்ஷன் யங் மன். அதான் ஃபைனலாக நம்ம ஆத்தர் நம்ம நேரக்டருக்கு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜ் தான் அனிதா அப்படி சொல்லுவோம். அந்த அனிதாங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தோம்ல அனிதாங்கிறவங்க தான் நம்ம நேரக்டரோட ஒய்ஃப்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல அந்த அனிதாங்கிறவங்க யாருன்னா ஒரு ப்ரொஃபஸரோட பொண்ணு. அந்த டைமில் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு போகிறாங்க, மேரேஜ் பண்ணிவிட்டு ஹனிமூன் போகிறாங்க. ஹனிமூன் போனப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே இவனுக்கு நல்ல தக்க பாடத்தை இவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லித்தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸை சொல்லித்தராங்க. அந்த பிரேஸ் தான் என்னென்னா, கேச்சர் கோச்சர் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இது என்னென்னா, கேச்சர் கோச்சர் அப்படிங்கிற விஷயம் என்ன சொல்ல வர்றாருனா, வித் ஷீ அண்ட் ஹேர் பிரதர் ஃபஸ்ட் யூஸ். இந்த வார்த்தையை யார் யூஸ் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு கேச்சர் கோச்சர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை யார் யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த அனிதா இருக்காங்களே நம்ம நேரக்டர் ஒய்ஃபான அனிதா, அவங்களும் அனிதாவோட பிரதரும் தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, கைட்டோட நூலியாம், ஒரு பட்டம் விடுறாங்களோ பசங்கள சின்ன வயசில் பட்டம், அந்த பட்டத்தோட நூலை தான் இவங்க சொல்கிறாங்க. அந்த நூலை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, எங்கே பார்த்தாலும் டேங்கிள்டாக இருக்கான். டேங்கிள்டுன்னு என்ன அர்த்தம், எங்கே பார்த்தாலும் இந்த ஹெட்ஃபோன்லாம் பற்றும்போது சுருங்கி சுருங்கி இருக்கும் பார்த்திங்களா, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நேராக வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதே மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது, அது அவ்வளோ சீக்கிரத்தில் கரெக்டாக வைக்க முடியாது இந்த நூலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிக்கல் பிடிச்சது ஒன்று, பட்டானோட நூல் எப்படி சிக்கல் பிடிச்சதோ அதே போல் தான் சிக்கல் பிடிச்சது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இந்த வேர்டுக்கு அர்த்தம் கேச்சர் கோச்சர். ஸோ அதுவே நாளடைவில் நம்ம நேரக்டர் ஒய்ஃப்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அவர் போகிற இடத்துல அந்த கேச்சர் கோச்சர் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்களாம். ஸோ இது என்னது அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குது, இது ஏன் இப்படி சிக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா அவர் போகிற வர இடத்துல எல்லாமே அந்த வார்த்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருந்தாங்களா நம்ம நேரக்டரும் அவரோட ஒய்ஃப் அனிதாவும், போக போக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஃபேமிலியை பற்றி. ரொம்ப டீப்பாக போகும்போது தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபேமிலி என்னது, புதுசாக இப்போ தான் உங்களுக்கு சொத்து கிடச்சிருக்கு, இதை எப்படி பாதுகாக்கிறாங்க பாருங்களாம், புதுசாக சொத்து கிடச்சா அர்ப்பனுக்கும் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கதை தான் இந்த ஃபேமிலியாக இருக்குது. ஸோ இந்த லைஃப் எப்படி மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலியோட லைஃப் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேச்சர் கோச்சர் லைஃப் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த சம்மரி அப்படிங்கிற விஷயம், ஒரு சிக்கலான ஒரு ஃபேமிலியாக தான் மாறிட்டுருக்கு, அதை காப்பாற்றுறதுக்கு நேரக்டர் கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கார், எந்த அளவுக்கு போகிறாங்க பாருங்கள் அதை காப்பாற்றுறதுக்கு. ஸோ இது ஒரு சிக்கலான ஃபேமிலி தான், அதனால் தான் கேச்சர் கோச்சர் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்காங்களாம் இந்த சம்மரிக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.